சமையல் வாசல் இருக்கு. வணக்கம்ப்பா. இப்போ பிரசவிக்க போற பெண்ணை நம்ம வந்து இப்ப கிளம்பிட்டோம், வீட்டை விட்டு கிளம்பிட்டோம் அப்படிங்கும் போது அந்த பெண்ணை நம்ம எப்படி தயார்படுத்தணும், என்னென்ன நம்ம அவங்களுக்கு சொல்லி கூட்டி போனோம் அப்புறம் இப்ப அந்த பொண்ணுக்கு இடுப்பொழி வந்துருச்சு அப்படின்னா எப்படி நம்ம தயார்படுத்தணும் அப்படிங்கிறத நான் ஒரு டைரியில எழுதி வச்சிருக்கேன். அதை பார்த்தே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா முக்கியமான குறிப்புகள் கொடுக்கும்போது நான் எதையும் மறந்துடக்கூடாது. அதனால முன்னாடி நான் நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுட்டு இதை நான் உங்களுக்கு சொல்றேன். அது என்ன, அதுல முதல்ல என்னன்னு பார்த்தோம்னாப்பா, முதல்ல அவங்களுக்கு ரெடி பண்ணணும். எப்படின்னா குடிக்க ஏதாவது இடுப்புலி வந்துருச்சுன்னா சரி, முதல்ல அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் ஏதாச்சும் மாத்த வேண்டியிருச்சுன்னா மாத்திட்டு, குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் காஃபியோ டீயோ எது குடிக்கிறாங்கன்னு கேளுங்க. அது காஃபி டீ குடிக்கிற மாதிரி தான் குடிங்க. இல்லையா தண்ணியிலே வேணும்னா அதனாச்சும் கொடுங்க. இல்ல கொஞ்சம் சாதம் சாப்பிடுறேன் அப்படின்னா கொஞ்சம் ரசம் சாதம் கலந்த கலவையை அவங்களுக்கு முதல் கொடுக்கணும். ஒண்ணு ரெண்டாவது கிட்டம்னா அவங்க போட்டுக்காங்கல்ல, தங்க செங்கலி போட்டிருப்பாங்க, வீட்டுல பெண் புள்ளி போட்டிருப்பாங்க. நம்ம ஆஸ்பத்திரியில போய் அதை கலட்டி அதை வந்து சேவ் பண்ற காட்டிலையும் வீட்டிலேயே இந்த தங்க செங்கலியை கலட்டிட்டு வந்து வீட்டுல சேஃபா வச்சிடணும். அதே மாதிரி கையில கை வளையல் போட்டிருப்பாங்க, பீங்க வளையல் போட்டிருப்பாங்க. ஏன்னா நம்ம சீமந்தம் பண்ற பாத்தீங்களா, சீமந்தம் பண்ணும் போது வளையல் போட்டிருப்போம். அப்ப அந்த வளையல் பூரா ஆஸ்பத்திரி போன கழிச்சிருவாங்க. ஏன்னா அந்த அவங்களுக்கு வலி வரும்போது கையை கால உதைக்கும் போது அந்த பீங்க வளையல் அவங்களுக்கு கையில குத்திடக்கூடாது, எந்த காயம் வந்துடக்கூடாதுன்னா முன்னாடியே அங்கே ஆஸ்பத்திரி போனோம்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல என்ன பண்ணணும், அந்த கை வளையெல்லாம் எல்லாத்தையுமே கலட்டிடணும். சாம்பிளுக்கு ஒரு வளையல் மட்டும் போட்டுக்கிட்டா போதும், அங்க போட்டு ஈஸியா கட்டிக்கலாம் சரிங்களா. அதே மாதிரி காதில் போட்டிருக்க தோடு, கையில போட்டிருக்க மோதிரம், காலில் போட்டிருக்க கொலுசு, இது எல்லாமே ஆஸ்பத்திரியில கல்ல வச்சிருவாங்க கட்டாயம். ஏன்னா அங்க வந்து பொருளுக்கு பாதுகாப்புல நீங்க தான் பத்திரமா வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. முன்னெச்சரிக்கையா நம்ம வந்து இதை வந்து வீட்டிலேயே நம்ம கலக்கி வச்சிருக்கணும் சரிங்களா. அடுத்த கட்டம்னா சரி, தலையை நல்லா சீவி, என்ன லைட்டா லேசா தலையை நல்லா சீவி கீழே வந்து ரிப்பன் வச்சு பின்னிடுறது ரொம்ப நல்லது. ஏன் கேட்டோம்னா வலியின் போது வந்து தலையை வந்து இப்படி போட்டு உருட்டும் போது தலை வந்து ரொம்ப சிக்கா போயிடும். அப்ப ரெண்டு மூணு நாள் கழிச்சு போது அவங்களுக்கு சீவும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால முன்னெச்சரிக்கை நம்ம நல்ல சீவி இருக்க சீவி கீழே நல்ல ரிப்பன் வச்சு கட்டிட்டோம்னா இந்த அவங்களுக்கு வந்து ரொம்ப பிரச்சனையே இருக்காது, முடி வந்து சிக்கே ஆகாதுப்பா. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது கேட்டோம்னா சரிப்பா, வீட்டுல அவங்க வீட்டுக்காரர் இருந்தாங்கன்னா சரி, கூடவே இப்ப பக்கத்து தெருவில் இருக்காங்க இல்ல கூப்பிட்டு தூரத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்க கணவருக்கு வர சொல்லணும். வர சொல்லி இந்த மாதிரி நாங்க ஆஸ்பத்திரி கிளம்பிட்டோம் வாங்க அப்படின்னா அவங்க வர மாதிரி இருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பா. எப்பவுமே பிரசவத்துக்கு போகும்போது கணவர் கூட இருக்கிறது இருந்தா மத்தவங்க நம்ம துணைக்கிறதுக்கு அவங்க அந்த பிள்ளைக்கு துணைக்கிறதுக்காட்டி கணவர் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பயம் கேட்டோம்னா அவங்க சொல்லி கூட்டிட ரொம்ப பயப்படாத, நான் இருக்கேன் தைரியமா, நீ தைரியமா வா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களை உற்சாகப்படுத்தவங்க பேசும்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு தைரியமும் இருக்கும். இந்த இதெல்லாம் வந்து கொடுக்கறது வந்து கணவனால் மட்டுமே கொடுக்க முடியும். அதனால அவங்க கணவர் கிட்டக்க இருந்தாங்க ரொம்ப ரொம்ப நல்லது, அவங்களை கூட்டிக்கிட்டே போகலாம். அப்புறம் என்ன கேட்டோம்னாப்ப பொம்பளை பையன் வந்து நம்ம டாக்ஸிலயோ ஆட்டோல ஏத்தி வச்சுன்னு ஆசுவாசப்படுத்தணும். வழி இருந்தாலும் அந்த பிள்ளைய வந்து ஆசுவாசப்படுத்தி, ஒண்ணுமே இல்லப்பா இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் நம்ம ஆஸ்பத்திரி போயிருவோம், இந்த 10 மாசமா சுமந்த ஒரு புது உசுரை எங்களுக்கு பரிசா கொடுக்க போற, உன்னோட பாரிசு நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷம் கிடைக்க போது நீ ரொம்ப தைரியமா இரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து உற்சாகப்படுத்தி பேசும்போது அந்த பெண்ணுக்கே வந்து ஒரு நம்பிக்கையும் ஒரு திடமும் கிடைக்கும். நம்மளுக்கு நம்மளோட வாரிசை நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கையான ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கி கொடுக்கணும். இது முக்கியமா என்ன செய்யணும்னா மறக்காம அவங்க மருத்துவர்கள் எந்த மருத்துவங்களை பார்த்தாங்களோ அவங்களோட ஃபைலை கட்டாயம் மறக்காம எடுத்து வச்சுக்கணும் சரிங்களா. அது போக நம்ம போகக்கூடிய மருத்துவமனைக்கு போகக்கூடிய அந்த இடத்த வந்து எவ்வளவு தூரம் ஷார்ட்கட்ல நம்ம போகலாமோ அதை வந்து நம்ம கரெக்டா தீர்மானம் பண்ணி அவங்க நம்மளை கூட்டி போற அந்த டிரைவருக்கு வந்து இந்த வழி போங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம்னா சீக்கிரமா மருத்துவமனைக்கு போயிடலாம். இது போக கேட்டோம்னா கடைசி ஒரு விஷயம் என்ன கேட்டோம்னா, நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு முன்னாடி வீடெல்லாம் போட்டுட்டோம்னா சாவியை நம்ம கொண்டு போற காட்டிலையும் ஏத்த வீட்டுக்காரங்கள்டையோ பக்கத்து வீட்டுக்காரங்கள்டையோ நம்ம கொடுத்து வச்சுட்டு வந்தோம்னா நம்மளுக்கு ஒரு உதவி தேவை அப்படின் போது ஆஸ்பத்திரில இருந்து அவங்களுக்கு போன் பண்ணி அவங்களோட போன் நம்பரை முதல்ல நீங்க வாங்கி வச்சுக்க மறக்காம போன் பண்ணி இந்த மாதிரி எங்க வீட்டுல அந்த ஜாமா இருக்கு தயவுசெய்து இந்த கதவை தந்து எடுத்து வந்து கொடுத்துருக்கலான்னா கட்டாயம் இந்த நேரத்துல நம்மளுக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால சாவியை வந்து வீட்டு சாவியை வந்து நம்பிக்கையா நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க அடுத்த வீட்டுக்காரங்கிட்ட ரொம்ப ரிலேஷனா இருக்கவங்ககிட்ட நம்ம கொடுத்து போனோம்னா நம்மளுக்கு தகுந்த நேரத்துல உதவி கிடைக்கும். இந்த முறை நீங்க எல்லாத்தையும் கரெக்டா அந்த ஆஸ்பத்திரிக்கு போகும்போது நம்ம அவங்களை தயார்படுத்தும் போது நம்மளையும் தயார்படுத்தி எந்தெந்த விஷயங்களை கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரி செஞ்சோம்னா எந்த பிரச்சனையும் இல்லாம தங்கு தடவை இல்லாம அவங்களுக்கு எல்லா உதவியும் கிடைக்கும். ஈஸியா அவங்களுக்கு பேருகாலம் ஆகும். அந்த கூட்டிட்டு போற பிள்ளையும் வந்து ரொம்ப ஆசுவாசம் இல்லாம நல்லா கூட்டி போனோம்னா எல்லாமே எளிதான முறையில் நமக்கு எல்லாமே நடக்கும். அதை ஷேர் பண்ணிருங்க மறக்காம, அப்பதான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கப்பா. நன்றி, வணக்கம்.